கிரிக்ஸிப் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ்வர்தன் ஹங்ககேகர், என்னடா மேட்ச் முடிஞ்சு ரெண்டு நாள் ஆச்சு, இன்னைக்கு வீடியோ போடுறீங்க அப்படின்னா, ரெண்டு நாளா நான் வீடியோ போடலைங்க, அப்ப நான் நிறைய பேசிதானே ஆகணும், என்னோட சிஸ்டம் கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு, இப்ப வந்து சமையான சிஸ்டம் செட்டப்லாம் பண்ணியாச்சு, ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டினியூவா வரும். ஓகே, ராஜ்வர்தன் ஹங்ககேகர் நான் வந்து முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குங்கிறது வந்து தெரியல, மேபி நீ தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே அவர் இருப்பாரு, ஏன்னா அவரு பிராக்டிஸ் செஷன்ஸ்ல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே வந்து அவர் இருக்காரு. ஓகே, அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் முகேஷ் சௌத்ரியோட அப்சன்ஸ் வந்து இருக்கிறதுனால. ஓகே, அந்த இடத்துல வந்து இவரை பிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்ல இருந்து விரும்பியிருக்காங்க. அதனாலதான் ராஜ்வர்தன் ஹங்ககேகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாடுறாரு. ஆனா அவர் அந்த 11th பொசிஷன்ல இருக்காரு அப்படிங்கிறது தான் இங்க வேற லெவல் மேட்டர். ஏன்னா அவ்வளோ இடம் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மென்ஸ் வந்து இருக்காங்க. ஆப்வியஸ்லி ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர், கொஞ்சம் முன்னாடியே கூட அவர் பேட்டிங்ல இறக்கி பார்க்கலாம். ஓகே, ஆனா பவுலிங் வைஸ்ல சமங்க, சீரியஸ்லி ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. தோனியா தான் சொல்லியிருந்தாரு ராஜ்கிட்ட நல்ல ஃபேஸ் இருக்கு, ஸோ அவர் வந்து கண்டிப்பா போக போக இன்னும் நல்லா டியூன் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதெல்லாம் தாண்டி அவர் பண்ண இன்னொரு சூப்பரான ஸ்ட்ரைட்டாவே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இறக்கி நாங்க வந்து அவரோட டேலண்ட வேஸ்ட் பண்ண விரும்பல, ஒரு சீசன் அவர் உட்காரட்டும் அவர் கத்துக்கட்டும் அப்படின்ட்டு போன சீசன் சொல்லியிருந்தாரு. இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபோர்த் மேட்ச் அனாலிசிஸ்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, 100,000 பேருக்கு முன்னாடி அவரோட பர்ஃபார்மன்ஸை காட்டினாரு பாத்தீங்களா, அதுதான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். டொமஸ்டிக்ல ரொம்ப நல்லா பண்ணிட்டு வந்திருக்காரு, அவரோட டொமஸ்டிக் கெரியர் தான் இப்ப அவருக்கு வந்து இங்க ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. கண்டிப்பா போக போக அவர் ரொம்ப நல்லா பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு யங் கன் அப்படின்னு சொல்லலாம், சிஎஸ்கேவை வேற எங்கேயோ எடுத்துட்டு போக போற ஒரு பிளேயரா அவர் கண்டிப்பா மாறுவாரு. எப்படி நம்ம ஒரு பிளேயிங் 11 எடுத்தா ருத்ராஜ் ஐக்வாட்டுக்கு ஒரு இடம் கொடுக்குறோம், அவர் தான் இருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அது மாதிரி ராஜ்வர்தன் கூடிய விரைவில் மாறுவார் அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட், எம்எஸ் தோனி, ஸ்டீஃபன் பிளமிங் எல்லாருமே ராஜ்வர்தனை ரொம்ப ஹையா ரேட் பண்றாங்க. நம்ம அண்டர் 19 வேர்ல்ட் கப் பார்த்ததுல இருந்தே அவரை ரொம்ப ஹையா தான் ரேட் பண்ணிட்டு இருக்கோம், அதுல எந்த ஒரு டவுட் இல்ல. பாக்கலாம் வெயிட் பண்ணி அடுத்தடுத்து சிஎஸ்கேக்காக எப்படி பண்றாரு, குறிப்பா நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ பிளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கின்றேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் விஜய் மணி, லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே, நன்றி 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 நன்றி, வணக்கம்.